வேங்கசரணம். சத்குருப்பா, எல்லாருமே என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. சத்குருப்பா, என் மனசு உடைஞ்சு போச்சு. நான் எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. என்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியலையே சத்குருப்பா. சாகவும் பயமாக இருக்குது, வாழவும் பயமாக இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறது சத்குருப்பா? இந்த உலகத்திலேயே அதிகம் பாவப்பட்ட ஜென்மோனா அது நானாக தான் இருப்பேன் போல சத்குருப்பா. ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை? எவ்வளவுதான் நான் கடவுளை கும்பிட்டாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே இருக்கே சத்குருப்பா. கொஞ்சம் பிரச்சனை கம்மியாகிற மாதிரி இருக்குது, அடுத்த நிமிஷமே அதை விட பல மடங்கு பிரச்சனை வருதே சத்குருப்பான்னு என்கிட்ட புலம்புற. ஏன் சாமி, உன்னோட புலம்பலை கேட்டு தான் உன்னோட சத்குருப்பா நானே உன்னை பார்க்க இறங்கி வந்துட்டேன் சாமி. உன்னை எல்லாருமே ஏமாத்திட்டாங்கன்னு கவலைப்படாத சாமி. அவங்க உன்னை ஏமாத்தலை, உனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. உனக்கு இப்போ புரியாத சாமி, புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கு புரியும். நீ நல்லா வாழ போகிற சாமி. இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு வாழ்க்கையே இல்லை சாமி. இனிமேல் வாழ போகிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. நிம்மதியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ போகிற சாமி, இது சத்தியம். உன்னோட துயரங்கள் எல்லாமே முடிய போகுது. இனிமேல் எல்லாமே நல்லதாகவே அமையும் சாமி. நன்றி மறந்தவங்கள நினச்சி கவலையே படக்கூடாது சரியா சாமி? கவலைப்பட்டனா உன்னோட நிம்மதியை நீ இழந்துடுவ சாமி. நீ எல்லாருக்கும் உதவி செய்கிற, ஆனால் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு கவலைப்படுறியா சாமி? கவலையே படாத, உனக்கு உதவி செய்ய உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன் சாமி. என்னோட உதவி கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். நீ செய்கிற காரியத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் சாமி. நீ செய்கிற காரியத்தில் வெற்றி பெற செய்வேன். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் உன்னோட மனசை மட்டும் தளர விட்டுறாத. அதுலேயும் ஏதாவது நல்லது சத்குருப்பா பண்ணுவாருன்னு நினச்சிக்கணும் சாமி. என்னையே நினச்சிக்கோ. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோட உதவி ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். புதுசாக ஏதோ ஒரு மனுஷங்க உனக்கு உதவி செய்யலாம். அந்த மனுஷங்க கூட நானாக கூட இருக்கலாம் சாமி. நான் அனுப்புனவங்களாக இருக்கலாம். அதனால் நீ கவலைப்படாத. நீ என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தது உனக்கு கிடைக்க போகுது சாமி. அப்புறம் எதுக்கு சாமி மூஞ்சியை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சனாச்சு சிரிக்கலாமே சாமி. இன்னையிலிருந்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி படிகளாக மாறும். சோதனைகளை கொடுக்குறேன்னா அதை தாங்குகிற சக்தியையும் உனக்கு நான் தருவேன் சாமி. அதில் இருந்து தப்பிக்கிற பல வழிகளை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். உனக்கு பின்னாடி இருக்கிறது நான் தான் சாமி. எப்படி உன்னை கைவிடுவேன் சொல்லு? எல்லாரும் உன்னை அலை வச்சு வேடிக்கை பார்க்குறாங்கன்னு நினைக்காத சாமி. கவலையே படாத. உன்னோட கண்ணீரை துடைக்க உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன் அப்படிங்கிறத நீ எப்பவும் மறந்துடாத. இப்போ நீ மறந்துட்டியா, அதனால தான் உன்னோட கண்ணில் கண்ணீர் வருது. ஏன் சாமி? நினைவு இருக்கட்டும், உன்னை சுற்றி இருக்கவங்க, உன்னை குறை சொல்லி தரக்குறைவாக பேசுகிறவங்க, இவங்க எல்லாரும் முன்னாடியும் நீ சந்தோஷமாக உயர்ந்த நிலைக்கு போக தான் போகிற. அது அவங்க எல்லாருமே பார்க்க தான் போகிறாங்க. நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. நீ முயற்சி பண்ணுறதை விட்டுறாத சாமி. நிச்சயமாக அவங்க எல்லாரையும் விட முன்னாடி வந்துடுவேன் சாமி. உனக்கு உன்னோட சத்குருப்பா நான் உனக்கு துணையாக இருக்கேன். உன்னோட கண்ணோட ஒளியாக நான் இருக்கும்போது கவலை எதுக்கு சாமி உனக்கு? எதுக்கு சாமி அழுகிற? ஏன் சாமி, நான் சொல்கிறது சரிதானே சாமி? எதுக்கும் அழுகாத, உன்னோட சத்குருப்பா தான் நான் உன் கூடவே இருக்கேனே சொல்கிறேனே சாமி. கவலைப்படாமல் இரு, கண்டிப்பாக எல்லாம் சரியாயிரும்.